நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி 31.55 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 4வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. நாட்டிலேயே தொழில்துறையில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக திகழும் தமிழ்நாடு ஆட்டோமொபைல், வாகன உதிரி பாகங்கள், மருத்துவம், ஜவுளி தொழில், தோல் பொருட்கள், இரசாயன உற்பத்தி என பலதரப்பட்ட தொழில் சார்ந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களது புதிய மற்றும் விரிவாக்க திட்டத்திற்கான முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொண்டுள்ளன. 2030க்குள் 1 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் செயல்படுத்தி வரும் பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகள் தொழில்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றன. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. 2022-23 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.24% இருந்த நிலையில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி 8.19% இருந்தது. அதாவது தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் உற்பத்தி விகிதம் அதிகரித்தது. கடந்த 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி 28.3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது. இந்நிலையில் 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி 31.55 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது.